எங்க நண்பர்களே, இப்பந்தான் எல்லாம் முடிச்சுட்டு இல்ல பேசல, சும்மா இருங்களேன். நூறு பேர் உள்ள சூசு கேட்பான். கமாண்ட் முடிச்சுட்டு வந்து இப்பந்தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன இப்பந்தான் அந்த வீடியோ காட்டிட்டு வந்து அம்மா சொல்லிட்டாமா? ஆ, காட்டு கோயில் முடிச்சுட்டு வந்துமா. சே, திரும்பங்க. இப்பதான் வந்திருக்காங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து வீடியோ போடணும். கேடுகட்ட செம்மங்கள்லாம் வீடியோ கிடக்கு, கேடுகட்ட செம்மங்கள். அந்த கேடுகட்ட செம்மன்கெல்லாம் நான் பதில் சொன்ன அவசியமே இல்லை. இல்ல எங்கிட்ட ஒரு முறை மறந்து சாவுங்களை செத்த பயிருளா. இது வந்து ரெண்டு மூணு சில்லறைக்கு சில்லற. இப்ப உங்களை பத்தி நான் பேச முடியும் சில்லறைகளா? நாத்த பயிருளா போங்க, சூசு பயிருளா. நண்பர்களே, இப்ப எங்கன்னாச்சுன்னா சென்னையில வந்து பிளாட்ஃபார்ம் ஒன்று சாப்பிட்டு இருக்கேன். என்ன இந்த பதிவு யாருக்குன்னா, ஒரு ஆக்கங்கிட்ட கூவையிலுக்கு. கூவையிலா கேளுங்க, நாங்கள் பிளாட்ஃபார்ம் ஹோட்டலையும் சாப்பிடுவோம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிடுவோம், எங்கேயும் சாப்பிட்டு வீடியோ போடுவோம். உங்களை மாதிரி பிளாட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொடுத்து நான் என்ன ஆச்சு? காடை திங்க, என்ன அது திங்க, இது திங்க, அட லூசு முண்டங்களா முண்டங்களா அலைகிறீங்களா? இப்போ வெக்க இல்லாமல் வீடியோ போட்டு சேர்த்த மூதேவிடா. வீடியோ போட்டால் எல்லாரும் ஒன்று போட போடுங்க மூதேவிடா. மூதேவிடா, நாங்கள் பைசா, நாங்கள் ஏசி ரூமில் இருக்கோம், அதில் இருக்கோம், இதில் இருக்கோம். கழுத பயிரில் கழுத பயிரில்லாம் சி நார மூதேவி அறுத்து கிழிச்சு கூட அறுத்தாம என்ன பேசலாம்? நண்பர்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா சென்னையில் வந்து சினி உலகம் எங்கே அந்த சேனலுக்கு வந்திருக்கேன். பாருங்க, அந்த சேனலில் வந்து ரொம்ப தலையாட்டாதீங்க. என்ன உங்களுக்கு பாருங்கள், தம்பி ரொம்ப தலையை டொங்கு டொங்குன்னு ஆட்டுறாங்க. அதுன்னு சொன்னேன், அங்கே வந்திருக்கேன். தம்பி தான் இன்டர்வியூ எடுத்தாங்க, நல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. ஏன்ட ஒரு ஒரு சின்ன இது தந்தாங்க பார்த்துருக்கேன், ஒரு டப்பா மாதிரி. அதில் நான் பயந்து தான் பயந்துட்டேன். நிஜமா பயந்துட்டேன். நாளைக்கு வந்து இன்டர்வியூ வரும் பார்த்துருங்க. நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வரும். பாருங்க நண்பர்களே, அந்த இன்டர்வியூ பாருங்க, நல்லா இருக்கும். பாருங்க நண்பர்களே. சரி பேடா. நண்பர்களே, இப்ப நான் எங்க இருக்கேன்னாச்சுன்னா சென்னையில வந்து பல்லாவரத்தில் வந்து யா மொய்தீன் பிரியாணியில் இருக்க மாதிரிங்க. சாப்பிட வந்தேன். வாங்க, அந்த அண்ணன் தெரியலையா? சாப்பிட வந்தேன் பார்த்துருங்க. வந்தேன்னா பிரியாணி சாப்பிட வந்தேன். சாப்பிட வந்தேன், சாப்பிட்டு என்ன பாட்டேன். நான் அண்ணன் தம்பி எல்லாம் பாட்டேன். ரொம்ப தீவிர ஃபேனா. ஆமாம், சொன்னாங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். பார்த்த முடிச்சுன்னு சிலையா சிலையா எனக்கு இப்படியா? ரைட்டு, எனக்கு ஏற்கனவே சிலலாம் வச்சுட்டாங்க எனக்கு. ரைட்டு ரைட்டு, கை பிடிச்சி சரி. நம்மளே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு பாரு, இந்த பதிவு, இந்த பதிவு எதுக்குன்னா ஒரு மானங்கட்ட பையன், இல்லை மானங்கட்ட பையில உன் வீடியோ இப்போ தான் பார்த்தேன். மானங்கட்ட பையில கேளு, சகிலாவை பற்றி தப்பாக பேசுறியே, உனக்கு வெக்கம் இல்லை? வெக்கம் உனக்கு வெக்கங்கட்ட பையில? இல்லை சகிலாவை போட்டால் வந்து எங்கே வச்சு போட்டு எனக்கு எடிட் பண்ணால் வாங்கினா அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு அவசியம் இல்லை. நீ சகிலா யாருன்னு அசிங்கமாக கேட்கிய. சரி, நீனு நீ ரெண்டு வருதுக்கில் உங்களுடைய புத்தி யாருன்னு தெரியாதா? ஆ, நீ என்ன பண்ணுறேன் தெரியாதா? உங்களை போல் அசிங்க பிடிச்சவங்க உலகத்தில் எவனும் கிடையாது. அசிங்கத்துக்குமே அசிங்கம், நீ தான் ஒரு அசிங்கம். என் மாமா பயல, என் குரங்கு பயல, என் கிழட்டு பயல. அசிங்கமாக பேசுகிறா மாமனை, சென்னையில் தான் இருக்கேன் வாரம். இன்றைக்கி நான் பாண்டிச்சேரி போகிறேன், போயிட்டு நேராக நீ நடிக்கிற இடத்துல தான் வரப்போகிறேன். பாரு, நான் அறுத்து கிழிச்சு போகிறேன். பாரு, வா, என் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து சேர்ந்து வரேன். பாரு, இது உனக்கு. நண்பர்களே, இப்போ தான் முழித்தேன். முழிச்சிட்டு படுத்துட்டு இருந்தேன் பதிலுங்க. என்ன, நான் எங்கே வந்துட்டேன்னா நேராக வந்து தாம்பரத்துக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்துட்டேன், அங்கே படுத்துட்டு. அதனால் மேலே என் தம்பி ஆனந்து மணியெல்லாம் மேலே படுத்திருந்தானுவோ. நான் கீழே தான் படுப்பேன். இன்றைக்கி நான் பெட்டில் படுக்க ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா கீழே படுத்து உறதே ஒரு சுகம், தெரியுதா? நான் பாருங்கள், நான் கீழே வந்து போகிற விரித்து அதில் நீட்டாக உட்காந்து படுத்து தூங்கியாச்சு. ஜம்முன்னு இருந்துச்சு. இப்போ தான் முழிச்சிட்டு, இப்போ நீ இதை குளிச்சுட்டு எங்கே போகிறேன்னாச்சுன்னா வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துட்டு அது வீடியோ போடணும். வீடியோ எல்லாம் பார்த்தேன். அவ்வளோ அசிங்கம் அசிங்கமாக பேப்பர் அடிலா எழுதிக்க. ஊருக்கு போவேன், போயிட்டு மௌனம் அறுத்து கிழிச்சு போடுவேன். அறுத்தாமா செத்த பயலா சி. சரி நண்பர்களே, ஜாலியாக குளிச்சுட்டு கிளம்புறேன். பதிவு யாருக்குன்னா ஒரு மானங்கட்ட பயலுக்கு.
மானங்கட்ட பயலை, இது மானங்கட்ட பயலை, புறம்போக்கு நாய, நீ என்ன பேசி பேசி நீ இந்த வியூவர்ஸ் வாங்கி நீ சம்பாதிக்கிய, அப்போ என்னோட மூத்திரத்தை நீ குடிக்கலாம், என் காலை கழுவின் திங்கலாம், என்ன நீ அடுத்து நீ மற்ற யூடியூப்லாம் பேசுகிற, ஆ எல்லோரும் ஏன் வீடியோ கொடுத்தீங்கானுங்க, ஏன் மானங்கட்ட பயலை, நீ உனக்கு வியூவர்ஸும் அவளுக்கு வியூவர்ஸும் வருது, என்ன வச்சு தான் வருது, மானங்கட்ட பயலை என்ன பேசி பேசி நீ வியூஸ் தேடுறிய, மானங்கட்ட பயலை நான் ஒன்று சொல்ல, இந்த இன்னும் இந்த இன்னொரு பதிவு யாருக்குன்னா, இந்த சிக்கா பையனுக்கு, சிக்கா பையன் நீ பெரிய பையன் தான் பார்த்துக்க, நல்ல நீ ஒரு நீ நல்ல ஒரு ஆம்பளை பையனாக இருந்தால் செருப்பை தூக்கிட்டு போவோம், அப்பனை கூட வேண்டாம், அங்கே போய் இந்த ரெண்டு வரத்தையும் செருப்பால் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு வந்துருனி, அப்போந்தான் உனக்கு மதிப்பு, தலையை தேய்ச்சி விட்ற மாதிரி என்ன சொல்கிற மாதிரி வெறும் பயலை கீ அங்கேயும் தேய்ச்சி விடல செத்த பயலை. இந்த பதிவு முக்கியமாக சிக்கா பையனுக்கு, சிக்கா பையன் தான் இந்த பதிவு, என்னென்னாச்சுன்னா சிக்காவோட பையன் வந்து எனக்கு வந்து அவனை நான் பார்த்தது கிடையாது வாங்க கிடையாது, அவன் பேர் எனக்கு தெரியாது, என்னுடைய வீடியோவை தம்பி நீ பார்த்தாச்சுன்னா நான் சொல்கிறேன் கேளு, நீ நல்ல ஒரு இதாகச்சுன்னா சொல்கிறேன் கேளு, உங்கள் அம்மாவை கூட்டுக்கோ, நீனும் போ, என்ன ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா கையில் விளக்கு மாற கூடு, சாணி கறிக்க வச்சுக்க சொல்லி, அதேமாரி உன் கையில் செருப்பொதுக்கி வச்சுக்கோ, வச்சு போய் தலையில் ஊற்றி ரெண்டு வரத்தையும் மடக்க மடக்குனா அடிங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன மட மடக்க அடித்து காரி துப்பிட்டு வந்துடுங்க, என்ன அப்போ நீ செஞ்சால் தான் உங்களுக்கு மதிப்பு, அவன் என்னையே தேய்க்கிறது அது நாளைக்கு வந்து இது உனக்கு தான் அசிங்கம் பார்த்துக்க, என்ன கண்டிப்பாக செய் தம்பி, இந்த என்னுடைய வீடியோவை நீ பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக நீ அது ஸ்டெப்பு எடு, அப்போ தான் உனக்கு வருங்காலத்து நல்லது, என்ன அந்த செத்த பயலை செருப்பை தூக்கி அடிச்சுட்டு வா.